உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள், புத்த கதைகள், ஆனந்தரின் கதை. உறவு முறையில் வந்து ஆனந்தர் வந்து கௌதமரின் ஒன்றுவிட்ட சகோதரராக இருந்தார். கௌதமர் வந்து மக்களுக்கு துறவரத்துக்கான தீட்சை வழங்கி தொடங்கும் பொழுது ஆனந்தர் வந்து, நானும் ஒரு துறவியாகி விடுறேன், ஆனால் நான் உங்கள் சீடராகிவிட்டால் உங்களிடம் ஒரு நிபந்தனையை வந்து நான் வைக்க போகிறேன். நான் உங்கள் மூத்த சகோதரன் என்பதால் நீங்கள் நான் கூறுவதை எல்லாம் கேட்கணும். நான் உங்கள் சீடராக போகிறேன், ஆனால் நான் எப்பொழுதும் உங்களுடனே இருக்க போகிறேன். நீங்கள் தூது அனுப்ப எந்த பிரயாணத்துக்கும் என்னை அனுப்பக்கூடாது. நான் எப்பொழுதுமே உங்கள் நிழலாகவே இருக்க போகிறேன். கௌதமர் வந்து நிமிர்ந்து பார்த்து, அது உங்களை பொறுத்தது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு சீடராக விரும்பி ஒரு நிபந்தனை இடுவதற்கு விரும்பினா நீங்கள் ஒருபொழுதும் சீடராக இருப்பதன் சுவையை பெறமாட்டீர்கள். இப்படி நீங்கள் ஒரு நிபந்தனை இட்ட தருணத்திலேயே வாழ்க்கையின் எல்லா சாத்தியங்களையும் அழித்து விட்டீர்கள். கௌதமர் சிரித்து கொண்டே சரி அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு இந்த நிபந்தனை இருந்தபொழுது அவர் அந்த நிபந்தனையை நிறைவேற்றினார். இதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு முறை வந்து கௌதமர் வந்து தான் 8 வருடங்களுக்கு மேலாக பார்க்காமல் இருந்த தனது மனைவியை வந்து பார்க்கணும்ட்டு முடிவு செய்கிறார். தனது மகன் மிகச்சிறிய குழந்தையாக இருந்தபொழுது அவர் நள்ளிரவில் வெளியேறி இருந்தார். யசோதா வந்து மிகவும் பெருமை பாராட்டும் ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நள்ளிரவில் வெளியேறினதுனால அவள் மிகவும் காயப்பட்டு இருந்தார். அவர் ராஜ்யத்தையும் மகனையும் மனைவியையும் விட்டு எதுவும் சொல்லாமல் வெளியேறிட்டார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு கௌதமர் அவளை பார்க்கறதுக்கு போகிறாரு. என்ன, அவர் உணர்ந்திருந்த இந்த சாத்தியத்தை அவளுக்கும் சாத்தியமாக்க விரும்பினார். கௌதமர் வந்து ஆனந்தரிடம், இப்பொழுது நான் வந்து என் மனைவியை பார்க்க போகிறேன், தயவு செய்து விலகி இருங்க, நீங்கள் இப்பொழுது தேவைப்படலை, ஏற்கனவே நான் நள்ளிரவில் கிளம்பினேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புண்பட்டு கோபமாக இருக்கிறான். இப்பொழுது நான் வந்து உன்னை ஒரு தோழனாக அழைத்து கொண்டு என் மனைவியை சந்திக்க அங்கே சென்றால் அவள் அதை சரியாக எடுத்துக்கொள்ள மாட்டா, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனந்தர் வந்து, உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அது மிகவும் சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. கௌதமர் வந்து அவரது வார்த்தையை தவறவிடும் வகையானவர் வந்து அல்ல. அவர் வந்து சரி என்று தனது மனைவியை சந்திக்க ஆனந்தரையும் அழைச்சிக்கிட்டு சென்றார். அவள் மிகுந்த சீற்றத்தில் இருக்கிறான். அவள் வெடித்தெழுந்து அவரை நோக்கி கத்தி சண்டையிட்டு அவர் ஒரு கோழை என்று அழைக்கிறான். கௌதமர் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னர் அவர் அவளிடம், உன்னை மணந்தவன் வந்து இப்பொழுது இல்லை, அந்த மனிதன் போயிட்டான், ஆனால் நான் இங்கே இருக்கிறேன், இப்பொழுது நான் புத்தனாக இருக்கிறேன், நான் ஞானோதயம் அடைந்த ஒரு மனிதன், இந்த மனிதன் இல்லாதிருந்தா இருந்திருந்தா மேலும் சில குழந்தைகளை பெற்றிருக்க முடியும், ஆனால் இப்பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு சாத்தியம் இருக்குது, இந்த மனிதன் முற்றிலும் வித்தியாசமானவன், தயவு செய்து என்னை பாரு, நான் வந்து அதே நபர் அல்ல, அவள் வாய்ப்பே இல்லை, நீங்கள் என் கணவர் அப்படின்னு சொல்கிறான். இவை அனைத்தும் ஆனந்தர் போன்ற உறவுகளின் மீதான நிபந்தனைகள். நீங்கள் ஒரு கோழை, இந்த சிறிய மகனை விட்டுட்டீங்க, அவனது தந்தை யார் என்று கூட அவனுக்கு தெரியாது, இங்கே ஓடிட்டீங்க என்றெல்லாம் சொல்வதற்கு அவளுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. அவள் சொல்ல விரும்பிய அனைத்தையும் சொன்னான். கௌதமர் வந்து எல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறார். பின்னர் யசோதா வழக்கமான தந்திரத்தை உபயோகம் செய்கிறான். நீங்கள் உங்கள் மகனுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? அவள் தன் தகப்பனை, தன் மகனை வந்து அழைத்து வந்து, உன் தந்தையிடம் அவர் உனக்கு என்ன கொடுக்க போகிறார் என்று கேள் அப்படின்றார். கௌதமர் தயாராக வந்திருந்தார். அவர் ஆனந்தரை அழைத்து, தயவு செய்து என் பிச்சை பாத்திரத்தை கொண்டு வாருங்கள்ன்றார். ஆனந்தர் வந்து பிச்சை பாத்திரத்தை கொண்டு வரார். கௌதமர் தனது மகனை அழைத்து, நீ ஒரு அரசனாக துன்பப்படுவதை நான் விரும்பலை, எனவே நான் உனக்கு உச்சபட்ச விடுதலை தருகிறேன், என் சொத்து எனது இந்த பிச்சை பாத்திரம். அவரது பிச்சை பாத்திரத்தை தனது 8 வயது மகனிடம் ஒப்படைத்து விட்டு அவர் ஒரு சன்னியாசியா ஆனார். ஆனந்தர் வந்து ஒரே ஒரு நிபந்தனையால தனது சாத்தியத்தை அழித்துக்கிட்டார். எல்லாவற்றையும் தவற விட்டுட்டார். கௌதமர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது ஞானோதயம் அடைந்த சீடர்கள் மட்டுமே உள்ளே சென்றாங்க. மற்றவர்கள் அனைவரும் வெளியே விடப்பட்டனர். ஆனந்தர் அழுதபடி, நான் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் நான் அவருடைய வட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறேன், ஏன், அது எனக்கு ஏன் நடக்கவில்லை என்றார். இதே கேள்வியை மக்கள் வந்து கௌதரிடம் கேட்ட பொழுது, ஒரு ஸ்பூன் எப்படி சூப்பை சுவைக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் சூப்பை ருசிக்க விரும்பினா
உங்களுக்கு நாக்கின் உணர்வு வந்து தேவை. நீங்கள் வாழ்க்கையின் நிபந்தனைகளை விதிக்கும் எந்த அந்த கணமே நீங்கள் உயிரற்றவராகிறீங்க. நீங்கள் ஒரு பொருளாக உயிரற்ற ஒன்றாக குறைக்கப்படுகிறீர்கள். மேலும் நீங்கள் மற்றொன்றை குறைப்பதற்கு முயற்சிக்கிறீங்க, ஆனால் அந்த மற்றொன்று உங்களிடமிருந்து விலகி உள்ளது. அதுதான் ஆனந்தரோட துரதிருஷ்டம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுறப்போ நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்கள் ஃபேஸ்புக்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை போடுங்க. களஞ்சியம் சேனலை பார்த்துட்ருக்குற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.